பரீட்சைக்கு தோற்றும் உயர்தர மாணவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். மஹிந்த ரணில் இருவரும் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும். இலங்கையில் April 30 பின்னர் வருகின்றது புதிய நடைமுறை. அமைச்சரின் முடிவால் ஸ்ரீலங்கன் விமானங்கள் பறப்பதிலும் சிக்கல். வட்டி வீதங்கள் எப்படி உள்ளன? இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தகவல். சலுகை விலைகள் சீமித்து கைத்தொழில் ஊக்குவிப்பு அமைச்சர். 1,20,00,000 ரூபாய் தலை சுட்ட வைக்கும் அமைச்சர் ஒருவரின் மின்சார நிலை கட்டணம். தற்போது நடைபெற்று வரும் காப்போது உயர்தர பரீட்சைக்கான போலி நேர அட்டவணை இணையத்தில் பகிரப்பட்டு வருவதாக பரீட்சைகள் திணைக்களும் தெரிவித்துள்ளது. அதன்படி இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அனைத்து பரீட்சார்த்திகளிடமும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களும் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளது. பரீட்சைகள் நடைபெறும் அனைத்து தினங்களிலும் காலை 8:30 பரீட்சைகள் ஆரம்பிக்கப்படுவதுடன் வெள்ளிக்கிழமை தவிர்த்த ஏனைய அனைத்து நாட்களிலும் மாலை வேளைகளில் பிற்பகல் 1 பரீட்சைகள் ஆரம்பமாகும். வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரம் பிற்பகல் 2 பரீட்சைகள் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிக்கையூடாக அறிவித்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கு ரணவக்க தெரிவித்துள்ளார். குடும்பத்துக்கு முக்கியத்துவம் வழங்காமல் மஹிந்த ராஜபக்ஷே அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவும் 25 தலைவர் பதவியை வகித்து விட்டார். அவரும் விடைபெற வேண்டும். இவருவரும் நாட்டுக்கு சேவையாற்றியுள்ளனர். அதேபோல் குறைபாடுகளும் உள்ளன. அதேபோல் இருவருக்கும் இடையில் மாறுபட்ட திறமைகள் உள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொது இடங்களுக்கு செல்பவர்கள் பூரண தடுப்பூசி ஏற்றத்திற்கு உள்ளாகி இருக்க வேண்டுமென்ற நடைமுறை April 30 பின்னர் நடைமுறைக்கு வரவுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பூரண தடுப்பூசி ஏற்றத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள செயலி ஒன்றையோ அல்லது அட்டை ஒன்றையோ அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இலக்கு வைக்கப்பட்டுள்ள தரப்பினருக்கான தடுப்பூசி நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 6.2 மில்லியன் பேருக்கு இதுவரையில் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள கொரோனா தடுப்பூசி தொகை எதிர்வரும் July காலாவதியாகும் என குறிப்பிட்டுள்ளார். பணத்தை செலுத்தினால் மாத்திரமே இனிவரும் காலங்களில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு எரிபொருளை விநியோகிப்பது என்ற கடும் முடிவை எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பில எடுத்துள்ளார். எந்த மின் உற்பத்தி நிலையத்திற்காவது தேவையான எரிபொருள் கிடைக்காது போயிருந்தால் அதற்கான காரணம் பணத்தை செலுத்தாதே எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிபந்தனையின் கீழேயே இலங்கை மின்சார சபைக்கு எரிபொருளை விநியோகித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிசக்தி அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது எப்படி இருந்த போதிலும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு அவசியமான எரிபொருள் உரிய நேரத்தில் கிடைக்காது போனால் விமானங்களை இயக்குவதிலும் நெருக்கடியான நிலை உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்குள் முதலீடுகளை செய்யும் வகையில் சர்வதேச முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வென்றெடுக்கும் நிலைமைக்கு இலங்கை மத்திய வங்கி வந்துள்ளதாக அதன் ஆளுநர் அஜித் குமார் கப்ரால் தெரிவித்துள்ளார். சர்வதேச வணிக தொலைக்காட்சி ஒன்றுடன் இன்று இடம்பெற்ற நேரடி உரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் அனைத்து பிணைப்புரி நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. வட்டி வீதங்கள் நடுத்தர மட்டத்திலிருந்து வருகின்றது. அண்மைய காலத்தில் சிறந்த பங்கு பரிமாற்றங்களை இலங்கை பங்குச்சந்தை காண்பித்துள்ளது. இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதுடன் வங்கித் துறையில் சாதாரண நிபந்தனைகள் சிறந்த மட்டத்தில் உள்ளன. இதன் காரணமாக முதலீட்டாளர்கள் சிறந்த நம்பிக்கை கொள்ள முடியும். அத்துடன் இலங்கையின் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. எரிபொருள் விலை அதிகரிப்பு சம்பந்தமான சமிக்ஞையுடன் வெளியிடப்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்கள் கூட்டு தாபனத்தினால் சலுகை விலையில் சீமெந்த் இறக்குமதி செய்வதற்கான கடனுதவி வழங்கும் நடவடிக்கை அடுத்த வாரத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என நிர்மாண மற்றும் கட்டுமான பொருட்கள் கைத்தொழில் ஊக்குவிப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக 2 கட்டுமான பொருட்கள் கூட்டு தாபனத்தினூடாக சலுகை விலையில் சீமெந்த் விநியோகத்தை மேற்கொள்ள முடியும் என அதன் செயலாளர் கீர்த்தி ரஞ்சித் அபேஸ்ரீ குரவனத்தன தெரிவித்துள்ளார்.
இலங்கை அமைச்சர் ஒருவரின் வீட்டின் மின்சார கட்டணம் 1,20,00,000 ரூபாயை எட்டியுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். குறித்த அமைச்சரின் கிருளப்பனே சரணகர வீதியில் உள்ள வீட்டின் மின்சார கட்டணத்தை செலுத்தாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வீட்டின் மின்சாரத்தை துண்டிக்க மின்சார சபை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பாதுகாவலர்களே வீட்டின் மின்சார விநியோகத்துக்கு இடையூறாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் ஏழை மக்களின் மின்சாரம் துண்டிக்கப்படுவதற்கு முன்னர் இவ்வாறான அமைச்சர்களின் மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பரீட்சைக்கு தோற்றும் உயர்தர மாணவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். மஹிந்த ரணில் இருவரும் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும். இலங்கையில் April 30 பின்னர் வருகின்றது புதிய நடைமுறை. அமைச்சரின் முடிவால் ஸ்ரீலங்கன் விமானங்கள் பறப்பதிலும் சிக்கல். வட்டி வீதங்கள் எப்படி உள்ளன? இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தகவல். சலுகை விலைகள் சீமித்து கைத்தொழில் ஊக்குவிப்பு அமைச்சர். 1,20,00,000 ரூபாய் தலை சுற்ற வைக்கும் அமைச்சர் ஒருவரின் மின்சார நிலுவை கட்டணம்.